சின்ன வயசில் ஃப்ளைட் ஆனாலும் சரி ட்ரெயின் ஆனாலும் சரி என்னடா அது இவ்வளோ பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருப்பேன். எப்படி இதெல்லாம் ஓட்டுறாங்க, இவ்வளோ பெருசாகுது எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு. லோக்கோ பைலட் தெரிஞ்சுக்க ஆசை. ட்ரெயின் ஓட்டுறாங்கள பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, அதை பற்றி அன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரெயினில் மொத்தம் ரெண்டு பேர் இருப்பாங்க, லோக்கோ பைலட் அப்புறமா அவரோட அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட். இவங்க இதுக்கு எவ்வளோ நேரம் வேலைன்னு பார்த்திங்கன்னா 13 மணி நேரம் வேலை. சரக்கு ரயில்னால் 16 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்கும். அடுத்து இவங்க ஷிஃப்ட்டு வந்துட்டு மறுபடியும்னா அடுத்து 16 மணி நேரம் கழித்து தான் மறுபடியும் ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க. இந்த ட்ரெயின் ஓட்டும்போது இவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரெட் சிக்னலை வந்துட்டு மதிக்கணுங்க. அப்படி மதிக்கலைன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வேலை போயிடும், ஏன்னா அது அவ்வளோ முக்கியம். லோக்கோ பைலட் தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தூங்கலாம், ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் தூங்கக்கூடாது, தூங்கவும் விடாது. ஏன்னா அதில் விசிடின்னு சொல்லிட்டு விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும். அப்படி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலன்னா அடுத்து 8 செகண்டில் ஒரு லைட் எரியும். அப்போயும் அதை கண்டுக்கலன்னா சத்தத்தோட லைட் எரியும். அப்போயும் அது கண்டுக்கலன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றும், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம், வண்டி நின்றும். ஒரு ட்ரெயின் வந்துட்டு சும்மா நின்றுச்சுன்னா 25 லிட்டர் டீசல் வந்துட்டு செலவாகுதுங்க. அதுவே 100 கிலோமீட்டர் போனோம்னா 400-500 லிட்டர் டீசல் வரைக்கும் செலவாகும். ஸோ ஸ்பீடு வந்துட்டு 110 கிலோமீட்டருக்கும் குறையாமல் நம்ம ஓட்டணும். அப்படி குறைஞ்சின்னா அதுக்கு பதில் சொல்லணும், ஏன்னா டைமிங் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்புறமா ட்ரெயினில் லோக்கோ பைலட்டுக்கெலாம் செப்பரேட்டாக டாய்லெட் வசதிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இதே வயசானவங்களாக இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்ஸ், இதில் தான் அவங்க யூரின்லாம் பாஸ் பண்ணி இது பண்ணணும், வேறு வழி இல்லை. இல்லைனா அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படியே ஸ்டேஷனில் வந்தாலும் 1 நிமிஷம்தான் வண்டி நிற்கும், அதுக்கப்புறம் சிக்னல் போட்டோடனே மறுபடியும் வண்டி எடுக்கணும். அப்புறம் பிரேக் அடித்தா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வண்டியை நிற்கும். ஒவ்வொரு கேட்டுக்கு முன்னாடியும் ஹாரன் அடிக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் விசிடி ப்ரெஸ் பண்ணணும். அப்புறமா இந்த இன்ஜின் ப்ராப்ளம், ட்ராக் ப்ராப்ளம், சூசைட் பண்ணிக்க யாராவது வந்தாங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் எங்கேயாவது காட்டு சைடு போயிட்டு இருந்தோன்னா செயினை பிடிச்சி இழுத்து வண்டியெலாம் நின்றுச்சுன்னா வந்து இறங்கி வந்து பார்க்கணும், ஏன்னா அங்கே காடு, சிங்கம், புலி இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 2000 பேரையும் சேஃப்டியாக கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஐ சல்யூட் லோக்கோ பைலட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மேபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். இப்படிக்கு அன்புடன் அன்பு. தேங்க்யூ.